రామాంగదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాభార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోద్భగవతోశ్చైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్గోకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవరం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహదాశ్వయ భక్తరాజ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాన్ గ్రీరేణు పరకాల యతీంద్రమిత్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్ర శాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువెళ్ళినాడెన్రుం శంకురుహూరెన్రుం మరువినియ వన్పురుణరెన్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாக எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்றே சரபோகன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரா சரசோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிப்பும் வேதாத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல்தாய் சடகோ பன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த தாரக்ரமாக யாகுருவன் நிகமாந்தரக்பணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வஜ்யோமே சன்னிதத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம்பரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் நமாம்யஹம் திராவிட சதாரி நாமா நமஹம் பிரபத்யே. இப்போ முடியானே என்று இருக்கக்கூடிய இந்த திருவாய் மொழியில ஆழ்வார் தம்முடைய கரணங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு எம்பெருவானே அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரிப்பினை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய கைகள் என்று எம்பெருமானை தடவும், என்னுடைய கண்கள் எம்பெருமானை காணும், என் வாசகம் எப்பொழுதும் எம்பெருமானை சொல்லும், என் நெஞ்சு எம்பெருமானை நினைக்கும். இப்படி எம்பெருமானை ஒவ்வொரு கரணத்தினாலும் அனுபவிக்க ஆசைப்படு. ஆனால் இது சரியாக கூடாமையினாலே ஆழ்வார் அலற்றுகிறார். பாஷ்ய சம்ஸ்லேஷம் என்பது பூர்ணமாக வரவில்லை, அதனால் இப்படியே அலற்றிக் கொண்டு இருப்பேன் அப்படிங்கிற. கண்களுக்கு ஒரு ஆசை, சுவாமி தேசிகன் சொல்லும் போது ரகசிய திரைசாரத்திலே முடியானேவில் விடாய்த்த கரணங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற. முடியானேன்னு ஆரம்பிச்சு ஆழ்வார் பாடின அந்த திருவாய்மொழியிலே விடாய்த்த கரணங்கள், ரொம்ப தாகத்தோடு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாம் எம்பெருமான அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு. அது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா நாக்குக்கு நன்னா தெரியும், தாகம் வரைச்ச தீர்த்தம் தீர்த்தம் கிடைக்குமா தீர்த்தம் கிடைக்குமான்னு நாக்கு அப்படியே தவிக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தவிப்பு ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இருக்கான்.
கண்ணாலே பகவானை பார்க்கணும், கையாலே பகவானை தொடணும், காதுனாலே பகவானுடைய விஷயங்களை எல்லாம் கேட்கணும், பகவானுடைய சப்தங்களை எல்லாம் கேட்கணும். இப்படி மனசினாலே பகவான் எப்பவுமே நினைக்கிறோம், வாக்கினாலே பகவானை எப்பவுமே சொல்லணும் அப்படின்னு பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விடாய், ஒரு ஆசை, ஒரு தாகம், ஒரு தவிப்பு, அது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த தீர்த்தம் இல்லாமல் தவிக்கிற நாக்கு மாதிரி அப்பதான் அது நமக்கு தெரியும், தாகம் தாகம்னு தவிக்கும். அதே போல இந்த தவிப்பு இருக்கு, ஒரு பசி மாதிரி, ஒரு தாகம் மாதிரி இது இருக்கு. சுவாமி தேசிகன் அதை எதுக்காக சொல்றாருன்னா, முடியாதேவில் விடாய்த்த கரணங்கள் எதுக்காக சொல்றாருன்னா, உத்தர கிருத்தியம் அதாவது சரணாகிரி பள்ளி முடிச்சவன் இந்த பிற்காலத்திலே சரணாகிரி முடிந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரியங்கள்னாலே பகவானுக்கு கைங்கரியங்கள் பண்ணணும், பகவான அனுபவிக்கணும். அதுக்கு உதாரணமா இதை எடுத்த நாமளே கண்ணாலே பகவானை எல்லாம் அழகா பார்த்து, காதாலே பகவத் கதைகள் எல்லாம் கேட்டு, வாயாலே பகவத் குணங்களையும் பகவான் நாமங்களையும் நாம் ஓயாமல் சொல்லிக்கொண்டு, கைகளாலே முடிஞ்ச கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு, கால்களாலே கோயிலுக்கு போய் அங்கங்க பகவத் ஆராதனங்கள் எல்லாம் பண்ணிட்டு, இப்படி இப்படியே காலத்தை கழிச்சோம்னா அது ஒரு ஆனந்தம், அது எனக்கு வாய்க்குமா அப்படிங்கிற மாதிரி உத்தர கிருத்தியத்துல என்ன பண்ணணும்னு கேட்டா, சரணாகதி பண்ணி முடிச்சவன் இந்த இந்திரியங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டம்னா விடாயா இருக்கணும் இந்திரியங்களுக்கு. ஐயோ கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு அந்த விடாய்த்த கரணங்கள், அதாவது ஒரு விஷயம், இந்திரியங்கள் எப்பவுமே இந்திரியங்களுக்கு விடாய் உண்டு, விடாய்னா தாகம்னு இருக்கும், இந்திரியங்கள் எப்பவுமே வெறும் இருக்க. கண்ணு அப்படின்னா ஏதாவது பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும், காதுனா ஏதாவது கேட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும். அதுக்கு சுபாவம் பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சம் அப்படி கருஷதி அப்படின்னு பாகவதத்துல வரும். அதாவது நம்மை பிடிச்சு இழுக்குமா இந்திரம், இந்திரியங்கள் எல்லாம் நம்மை மாத்திரம் இல்ல, வித்வாம்சம் நல்ல ஞானியா இருக்கானோ இல்லையோ, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு இந்திரியத்துக்கு வசப்படக்கூடாது, நாம் பகவானுக்கே வசப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கவன கூட இந்திரியமானது இழுத்துண்டு போகும். எங்க அப்படின்னா பிராகிருத விஷயத்திலே, இந்திரியமும் பிராகிருதம் தான், அதனால பிராகிருதமான இந்திரியமானது பிராகிருதமான விஷயத்துல நம்ம இழுத்துன்னு போகும், அப்ராகிருதமான பகவத் விஷயத்துல வராது, இந்திரியத்துக்கு அது சுபாவம் கிடையாது. இவன் தான் மகா ஜானி ஆச்சு, இவனை இழுக்குமான்னு கேட்டா, பலவான் இந்திரிய கிராமம், இவனை காட்டிலும் ரொம்ப பலம் இந்திரியத்துக்கு அதிகம். அதனால நான் சொல்றேன், நான் சொல்ற பக்கம் வா அப்படின்னு தான் கண்ணும் காதும் மூக்கும் ஒண்ணு ஒண்ணும் இழுத்துட்டு போகுமா இவனை. வித்வாம்சம் அப்பி, என்ன படிச்சவனா இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் இந்திரியங்களுடைய சுவாவம் தெரிஞ்சு பகவத் சுவாவம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சவனா இருந்தா கூட அந்த இந்திரியமானது அந்த பக்கம் இருக்கும். இப்ப இவன் என்ன பண்ணணும், இந்திரியத்தையும் சேர்த்து இந்த பக்கம் இருக்கு. அதனால இப்ப என்ன சொன்னேன்னா, இந்திரியங்களுக்கு விடாய்ங்கிறது எப்பவுமே உண்டு, அந்த விஷயத்தை அனுபவிக்கணும், இந்த விஷயத்தை அனுபவிக்கணும், அது இந்திரியத்தினுடைய சுபாவம், அனுபவிக்கிறதுக்கு தானே இந்திரியம் இருக்கு. அதனால நாக்குங்கிறது ருசிக்கிறதுக்கு தானே இருக்கு, கண்ணுங்கிறது பாட்டு அனுபவிக்கிறதுக்கு தானே இருக்கு, அதனால அப்படிதான் செய்யும். ஆனா இப்ப ஆழ்வார்க்கு என்ன கேட்டா, இந்திரியங்களுக்கு பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விடாய், மற்ற விஷயத்திலிருந்து நான் வெளியில வந்துட்டேன். அந்த மாதிரி சுவாமி தேசியன் என்ன சொல்றார் அப்படின்னா, சரணாகதி பண்ணி முடிச்சவன் எல்லாமே பகவானுக்கே அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணவன், இந்த ஆத்மாத்மீயங்கள் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி, அப்புறம் வந்து பகவானோட குழுவே குருத்தரம் நடத்தும்படியாக இருக்கக்கூடியவன் அவனுடைய இந்திரியங்களுக்கு இப்ப விடாய் வந்தது அப்படின்னா, இவன் சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி பகவத் விஷயத்துல தான் வரணும், மற்ற விஷயங்கள்ல இந்திரியங்கள்லாம் ஈடுபட. ஆத்மாவிய பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச அப்புறம் மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு எப்படி வரும்? அதனால ஒரு சொரூபம் தெரிஞ்சு அந்த சொரூபத்தை பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணவனுக்கு இந்திரியங்கள் தானே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்திக்கணும் அப்படின்னு தான் தோணும். அந்த விஷயத்துல இந்திரியங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சுவாமி தேசியன் அங்கே அருள் செய்தார். அந்த ரீதியிலே இங்கே முடியானே என்கிற இந்த திருவாய் மொழியிலே ஒன்று ஒன்றுமே எப்படி பகவானைக்காக ஏங்கி கிடைக்கின்றன, பகவானை அனுபவிக்க தவம் கிடைக்கின்றன அப்படிங்கறத இப்ப சொல்லிட்டு இருக்க. இதுல ஒவ்வொரு பாசுரத்திலுமே எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் நிறைய சொல்றேன், ஏன்னா அந்தந்த குணங்களை அனுபவிக்கணும். முதல் பாசுரத்துல என் நெஞ்சம் என்னுடைய மனசானது எம்பெருமானை காண ஆசைப்பட்டு
அது காணப்பெறாமையாலே குறைப்பட்டு கிடக்கும் அப்படின்னு சொன்னாரு. எப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்கணும் மனசு ஆசைப்பட்டது, என் நெஞ்சம் ஆசைப்பட்டது அப்படின்னா, உரியானே மூலகம் தொழுதேத்தும் சீரடியானே ஆழ்கடலை கடைந்தாய் உள்ளூர் குடியானே கொண்டல் வண்ணா அம்பத்தும்பரில் நெடியானேன்னு பகவானுடைய குணங்களை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட குணங்களோடு கூடிய எம்பெருமானை அனுபவிக்கணும் நெஞ்சம் ஆசைப்படும். முடியானேன்னு பரத்வத்தை சொன்னார். ஏன்னா மனசு ஆசைப்படுறதுன்னு வச்சுக்கோ, உயர்ந்த விஷயமா இருந்தா தானே மனசு ஆசைப்படும். அல்பமான விஷயத்துல நம்ம மனசு ஆசைப்படாதே. இது இந்த மனசுனாலே, இப்போ ஒரு மனசுனாலே நல்ல சிந்தையை சிந்திச்சு நம்ம சந்தோஷமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா, நம்ம கற்பனையை தட்டி விட்டோம்னா, நான் பெரிய பணக்காரனா இருக்கேன், என் கீழே இத்தனை பேர் நிறைய பேர் நிறைய இருந்துருக்கா, இப்படி சிந்திச்சு மனசு சந்தோஷப்படலாம். நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு யாராவது மனசுனால சிந்திப்பாங்க. அதனால ரொம்ப மனசு அனுபவிக்கணும் அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கணும். நல்ல சக்கர பொங்கல்லாம் நல்லா சாப்பிட்றேன், நல்ல ஆபரணங்கள்லாம் நல்லா போட்டுருக்கேன், நிறைய பேர் கௌரவிக்க முடியாத நல்லா நடந்துருக்கேன், நல்ல பணக்காரனாக இருந்திருக்கேன், இப்படிதான் மனுஷனுடைய சிந்தையெல்லாம் வரும். இப்போ ஆழ்வார் சொல்றார், என்னுடைய மனசானது எம்பெருமான அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, ஆசைப்படும்படி அவனுடைய குணங்கள் இருக்கு. எல்லாம் ஒண்ணு ஒண்ணுமே பரம போக்கியமான குணம், அனுபவிக்க அனுபவிக்க திகட்டாத குணம். அப்படிப்பட்ட குணம் இருக்கிற அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால என்ன பண்ண அப்படின்னா, சுவாமி ஜெயசிங் என்ன பண்ணாங்க கேட்டா, சாரம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானுடைய குணங்கள் நம்ம மனசு அப்படி இழுக்கிறதா. முதல்ல என்ன பார்த்தோம், பிராகிருத விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய இந்திரியங்களையும் தான் இழுக்கிறது. இதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு இழுக்கிறது போக்கிய பதார்த்தங்கள் எல்லாம். ஆனால் எம்பெருமானுடைய குணங்கள், அந்த குணங்களை பார்த்தோமானால், இந்த பிராகிருத விஷயங்களுக்கெல்லாம் மேல இருந்து போக்கியமாக இருந்து கொண்டு நம்ம மனச அப்படியே சம்பவம். அதனால சாதாரண குணம் இல்ல, மனசையே இழுக்கக்கூடிய அளவு ரொம்ப உத்தமமான குணங்கள், அந்த குணங்களை தான் அனுபவிக்கணுங்கிறதுனால்தான் தாத்பரிய ரத்னாவளியில சுவாமி சொல்லிச்ச இந்த குணங்களை எல்லாம் சொல்ல. மனசே இருக்கக்கூடிய அப்படி என்ன குணம் இருக்குன்னா, முடியானே அப்படின்னு கிரீடத்தை சமர்ப்பிச்சபடினாலே அவனுக்கு இருக்கக்கூடிய பரத்வம், மூலகம் தொழுதேக்கும் சீர் அடியானே அப்படின்னு சௌலபியம், எல்லாரும் கொண்டாடும் முடியாக, எல்லாரும் தொழுது ஸ்தோத்திரம் பண்ணும் முடியாக இருக்கக்கூடியவன், ஆழ்கடலை கடைந்தால் அப்படின்னாக்காக அடியார்களுக்காக காரியத்தை நடத்தி கொடுத்தவன் அப்படிங்கிறது, உள்ளூர் குடியானே அப்படின்னு பக்ஷி வாகனத்திலே பக்ஷீந்திரனான கருத்மான் ஆகிற வாகனத்திலே வந்து நானே பரதத்துவம் என்பதை காண்பிக்கக்கூடியவன், யாரு வேத தத்துவத்திலே சொல்லப்பட்டவன் எம்பெருமான் அப்படிங்கிறதை காண்பிக்கக்கூடியவன், கொண்டல் வண்ணா அப்படின்னு சௌந்தரியமான திருமேனி காருண்யம் தெரியக்கூடிய திருமேனியுடையவன், அண்டத்து உம்பரில் நெடியானே அப்படின்னு லோகத்துல தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன், இதைத்தான் புல்லாம் வந்து மூவலகுங்க சேர்த்த, தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக இருக்கக்கூடியவன் மூவலகம் தொழுது ஏற்றும்படியாக நமக்கும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கான்னு இதே அதையும் சேர்த்து சொன்னேன். அதனால பரத்வம் சௌலபியம் சௌந்தரியம் பரோபகாரம் இருக்கக்கூடிய ஔதாரியம் அப்படின்னு இந்த மாதிரி பல குணங்கள் எம்பெருமான் கிட்ட இருக்கு. இத்தனை குணங்களோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை இழுக்காம என்ன பண்ணுவான், வல்வினையேனை ஈறுகின்ற குணங்களை உடையாள் அப்படிங்கிற நம்மாழ்வாய், முழுதும் வல்வினையேனை ஏறுகின்ற குணங்களை உடையாய், நான் எத்தனை பாபம் பண்ணாலும் என்னையும் இழுக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன், வசி வதான்யா குணவான் ருஜு சுச்சிஹி மிருதுர் தயாளுர் மதுரஸ்திரஸ்தமஹா கிருதி கிருதஜ்ஞமசி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோதஜிஹி. எத்தனை கல்யாண குணங்கள் அத்தனையும் கொட்டி கிடக்கிறதுங்கும் போது, இந்த குணங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் போதே நம்ம மனசு மெதுவாக மற்ற விஷயங்களை விட்டு எம்பெருமான் கிட்ட தானாக வரும், நம்மளை இழுக்கும். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லச்ச அழகா சொல்ற, சத்யோ ஹிருத்யவருக்ஷதே த்ரகிருதிபிஹி
சுஸ்ரூஷுபி சக்ஷணாது பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் ஒரு சின்ன ஆசை, பாகவதத்தை கேட்கலாமே அப்படின்னு ஆசை. அது கேட்டா என்ன அர்த்தம் கேட்டா, உடனே அப்படியே மொத்தம் அவன் அப்படியே வசீகாரம் பண்ணி எம்பெருமானுடைய குணங்களும் எம்பெருமானுடைய சரித்திரங்களும் தனக்கு உடையவனாக அவன் ஆக்கின. ஸ்ரீமத் பாகவதத்தில் சத்யா ஹிருத்யவருச்சதே, உடனேயே மனசுல வந்து பிடிச்சுருவான். மனசுல இன்னும் வேற என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாத்தையும் ஓட்டி தள்ளிட்டு பகவான் வந்து தான் வந்து உட்காந்துருவான். நம்ம அந்த ஆசையோட கேட்கணும்னு போனா போறோம். அந்த பகவானை பிடிச்சு நம்ம மனசுல வைக்கிறதுக்கு நாம சிரமப்பட வேண்டாம். இப்போ வேதாந்த காலக்ஷேபம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேதாந்த காலக்ஷேபத்துல சத்தியஜான ஆனந்த சுரூபமான பிரம்மத்தையும் இன்னும் அந்த பிரம்மத்தினுடைய சொரூப நிருபகங்கள் என்ன, மற்ற குணங்கள் என்ன அப்படின்லாம் சொல்லும் போது கொஞ்சம் என்ன அருதும் கேட்டா, அந்த பகவானை நம்ம மனசை பிடிச்சு நிறுத்த வேண்டியதா இருக்கு. தியானம் பண்ணணும்னா பிடிச்சு மனசில் நிறுத்தணும், இந்தந்த குணங்களோட தியானம் பண்ணுங்கோ அப்படிங்கிறா. இன்னும் அந்தந்த குணங்களோடு கூட இருக்கிற பகவானை நம்ம பிடிச்சு மனசுல கொண்டு வந்து கஷ்டப்பட்டு நிறுத்தணும். மனசுல வேற விஷயங்கள்லாம் எதுவும் வரக்கூடாது. அதுக்காக ஸ்ரீபாஷ்யத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல வைராக்கிய பாதம் அப்படின்னு ஒரு பாதம் சாதிச்சேன். முதல்ல வைராக்கியம் வரணும் அப்படிங்கிறதுனால மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு வரக்கூடாது இல்லையோ, அதனால வைராக்கிய பாதம் அப்படின்னார். அதுக்கப்புறம் உபயலிங்க பாதம் அப்படின்னார். அதான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், ஏன்னா அதுல ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கும்போது என்ன அருங்க கேட்டானா, பகவானை பிடிச்சு மனசில் நிறுத்தணும். அப்ப வேதாந்தம் புரியணும்னாலோ வேதாந்த அபியாசனம் பண்ணணும்னாலோ மற்ற விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் ஆச்சாரியன்ட்ட கேட்கும் போது வெளி விஷயத்துல எதுவும் ஈடுபடாமல் பராக் பார்க்காமல் ரெண்டு மணி காலம் மூணு மணி காலம் காலட்சேபம் சொன்னார்னா அப்படியே உட்காந்து கேட்டாதான் அந்த வேதாந்தம் மனசுல வந்து புரியும். அந்த வேதாந்தத்தை சிந்தனை பண்ணும்போது மற்ற விஷயங்கள்லாம் பசி தூக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதையே சிந்தனை பண்ணணும். அந்த விஷயத்தையே திருப்பி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஆவர்த்தனம் பண்ணி அதை மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் மனப்பாடம் பண்ணால் வேதாந்தம் உள்ளுக்குள்ள வரும். இப்படிதான் காலட்சேபம் பண்ணி மகாவித்வான்கள் ஆயிருக்கிறவாள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு மற்ற விஷயங்களை விளக்கி ஆச்சாரியன்ட்ட காலட்சேபம் பண்ணி அதையும் சிந்தனை பண்ணி அப்படிதான் வந்திருக்காங்க. வந்து ஸ்ரீமத் பாகவதம்னா எப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாமா, சுஸ்ரூஷுபிஹி கேட்கணும்னு ஆசைப்பட்டு போய் உக்காண்டோம்னா அப்போ நாம சிரமப்பட வேண்டாம். கிருஷ்ணன் வந்து நம்மளை இழுப்பான், நாம பகவான் இழுத்து மனசுக்குள்ள வைக்க வேண்டாம். கிருஷ்ணன் வந்து நம் மனசை இழுப்பான், இழுப்பு அல்ல அந்த மனசுக்குள்ள அவனே வந்து உக்காந்துருவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வேலைகள், ஆச்சரியமான கதைகள், ஆச்சரியமான குணங்கள் அனுபவிக்க ஏற்றதா இருக்கு இது. அதனால சத்யோ ஹிருத்யவருஜதே அத்த கிருதி பிஹி, யார் இதை கேட்கணும்னு ஆசைப்படுறாலோ அவெல்லாம் கிருதிகள், பாக்கியம் பண்ணவர்கள். யார் பாகவதத்தை கேட்டு பகவான் மனசுக்குள்ள நிறுத்தி இருக்கிறாளோ அவா பாகவதர்கள் சொல்லல, அவா பாக்கியம் பண்ணவர்கள் சொல்லல. ஏன்னு கேட்டானா, பகவான் தானா வந்துருப்போற, நீ கேட்கணும்னு ஆசை வந்தியோ, இந்த ஆசை வந்தாலே போதும், அதே நீ கிருதி, நீ புண்ணியவான் அப்படின்னு அர்த்தங்க. தட்சணாது அந்த க்ஷணமே வந்துருவானே, உடனே ரொம்ப நாள்ல வேண்டாம், ஒரு பத்து தடவை பாகவத கேட்கணும் இல்லை, முதல் தடவை கேட்கட்டே பகவான் வந்துடுவான் அப்படின்னாரு. அந்த மாதிரியாக சித்த அகிருஷ்டி பிரவீனைஹி மனச ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய இழுக்கக்கூடிய பகவானுடைய கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள்னாலே என் மனசை இழுக்கிறான் அவன், அதனால என் மனசு அவனையே நினைக்கும், மற்ற விஷயங்கள்லாம் ஈடுபட நான் இன்னும் குணம் இல்லாதவனா போய் நான் ஆசைப்படுறேன். பரபிரம்மம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு குணமோ லீனியோ திருமேனியோ சௌந்தரியமோ ஒன்றும் இல்லாதவன பிடிக்கலையே. அதனால ஒவ்வொரு பாசுரத்திலுமே இதுல எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி அதனாலே தன் இந்திரியங்கள் அங்கே ஈடுபடுகிறது அப்படிங்கிறத சொல்ற. அதனால நம்ம இந்த திருவாய்மொழியை அழகா அனுபவிக்க முடியும். இப்பொழுது இரண்டாவது பாசுரம், நெஞ்சமே நீள் நகராக இருந்த என் தஞ்சனே தன் இலங்கைக்கு இறையை சற்ற நஞ்சனே ஞானம் கொள்வான் குரலாகிய வஞ்சனே என்னும் எப்போதும் என் வாச்சகமே. போன பாசுரத்திலே நெஞ்சத்தை பற்றி சொன்னார், இப்பொழுது வாச்சகத்தை பற்றி சொல்றார். வாச்சகம்னா என்னுடைய வாக்கு,
என்னுடைய நாக்கானது என்னுடைய வாக்கானது எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னுடைய மனசையே பெரிய நகரமாக ஆக்கிக்கொண்டு அதில் வாசம் செய்யக்கூடிய எம்பெருமானே, எனக்கு உபாயமாக இருக்கக்கூடியவனே, இலங்கைக்கு அரசனாக இருந்த ராவணனை சம்ஹாரம் செய்து சத்துருக்களுக்கு விஷமாக இருந்தவனே, முன்னொரு கால் வாமனாவதாரத்திலே பூமியை தான் தன் வசம் ஆக்கிக் கொள்வதற்காக சிறு வாமனனாக வந்தவனே, எனக்கு உபாயமானவனே என்பதாக என்னுடைய வாக்கானது அவனுடைய பெருமைகளையே சொல்லிக் கொண்டிருக்கும் என்று இந்த பாட்டுக்கு அர்த்தம். வாக்கினாலே எம்பெருமானையே அனுபவிக்கணும், அனுபவிக்கிறார் ஆழ்வார். இதெல்லாம் சொல்லிருக்கும் இந்த வாக்கு அப்படின்னு அதை சொல்ற. இதில் ஆரம்பம், நெஞ்சமே நீண்டவராக இருந்த என் தஞ்சனே அப்படின்னு. அதாவது பகவான் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும், ஒரு பெரிய கோயில் வேணும், ஒரு பெரிய நகரம் வேணும். ஸ்ரீரங்கத்தில் கோயில் தான் நகரம், ஸ்ரீரங்கம்ங்கிற ஊர் இருக்கு, கோயில் தான் ஊர் அங்க. ஏன்னா கோயிலுக்குள்ளேயே பெரிய மதில் சூழ்ந்து அதுக்குள்ளேயே பாகவதர்கள்லாம் வசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பெருமாள் என்ன பண்றானா, ஒரு பெரிய கோயிலில் பெருமாள் இருக்கான் அப்படின்னா சரி, ஒரு பெரிய நகரத்தில் பெருமாள் இருக்கான்னா சரி, பெருமாள் தன்னுடைய ஔதாரியத்தினாலே என்னுடைய மனசு இருக்கு இல்லையா, என்னுடைய மனசையே எனக்கு ஒரு பெரிய கோயிலாக ஆக்கி கொண்டு உள்ளுக்குள்ளே வந்து எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அதை நான் அந்த குணத்தை நான் சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற. நெஞ்சமே நீள்ளகராக இருந்த என் தஞ்சனே, என்னுடைய மனசையே பெரிய நகரமாக ஆக்கிக்கொண்டு அதில் வசிக்கின்றவனே, தஞ்சனே அப்படின்னா ரக்ஷகனே அர்த்தம், எனக்கு உபாயமாகணும். பகவான் வந்து எனக்கு ரக்ஷகனாக எனக்கு உபாயமாக ஆகணும்னு பார்த்தான். அப்ப அதுக்கு வெளியிலாம் எங்கேயும் போய் இருக்க வேண்டாம், இங்கேயே வந்து இருக்கலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே வந்து இருக்கான். இதுல என் மனசுக்குள்ள நீ வந்து இருக்கிற மாதிரி எனக்கும் உபாயமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுல இருக்கு. இதுல கோயில்ல பெருமாள் இருந்தா கூட மனசையே பெரிய விஷயமா பெருமாள் நினைக்கிறான். உண்மையில கோயில்ல பெருமாள் இருக்கிறதே எதுக்காக அப்படின்னு கேட்டா, நம்ம மனசுல வந்து இருக்கணுங்கிறதுக்காக. அங்கே கோயிலேருந்து இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவேணி கொஞ்சம் அது பெருமாள் முன்னாடி போய் நாம் வந்து செய்யிச்சோம்னா மனசு சுத்தமா இருந்தா அந்த மனசுக்குள்ள வந்து சுவாமி தேசிய அழகா சொல்றார் பகவத்கான பகவானுக்கு. அதாவது மத்தியே ரங்கம் மம சத்ருதயே வர்த்ததே சாவரோசான். ஒரு பெரிய மரம் இருக்குன்னு சொல்லுவாங்க, குளத்துங்கரையில மரம் இருக்கு, அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மரத்தினுடைய ஒரு உருவமானது குளத்துல தெரியும். குளம் சுத்தமா இருந்ததுன்னா, ஜலம் நல்லா இருந்தா, கலங்கள் இல்லாம இருந்தா, அப்ப அந்த மரமே குளத்துல தெரியும். அந்த மாதிரியாக நம்ம மனசுங்கிறது குளம் மாதிரி, எதிர்க்க என்ன இருக்கோ அது அப்படியே மனசு பிரதிபலிக்கும். எதிர்க்க பகவான் இருக்கான் அப்படின்னா அந்த பகவான் அப்படியே பிரதிபலிக்கும், அதுக்கேற்ற மாதிரி மனசு சுத்தமா இருந்தா. மனசு குழம்பி இருந்தால், மனசு கலங்கி இருந்தால், அப்போ குழம்பின குளம் மாதிரி அதுல ஒன்றும் நிற்காது. மனசு தெளிவாக இருந்தால், மனசு சுத்தமாக இருந்தால், அப்போ கோயிலுக்கு போய் செய்து சொன்னா பெருமாளே அந்த மனசுக்குள்ள வந்து பிரதிபிம்பமா வந்துடுவோம். இப்போ கோயிலுக்கு போய் செய்திக்கிறது பலன் என்ன அப்படின்னு கேட்டா, மனசுக்குள்ள பெருமாள் வரணும் அப்படிங்கிறது தான் பலன். அப்படி வந்துட்டா வச்சுக்கோங்க, அப்போ கோயிலுக்கு போறது கூட பெரிய விஷயம் இல்லை. மனசுக்குள்ள பெருமாள் இருக்காருன்னா அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? விதத்துல பார்த்தோம்னா மனசையே கோயில் ஆக்கின்றதுன்னா பெருமாள் வந்துட்டாருன்னா அப்புறம் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. எவோ வைவஸ்வத ராஜா
அப்படின்ன பகவான் இருக்காரு, எல்லாரையும் நியமனம் பண்றவர், அவர் உன் மனசுக்குள்ள இருக்கார், அது ஒத்துந்தையா நீ கேட்டார், ஒத்துந்தே பகவான் இருக்காருங்கிறது உனக்கு விவாதம் இருக்கா அப்படின்னா, விவாதம் இல்ல கட்டாயம் பகவான் இருக்கார் அப்படின்னா, அப்ப மா கங்கா, அப்ப நீ கங்கைக்கு போக வேண்டாம், நீ குருக்ஷேத்திரம் போக வேண்டாம், நீ காசிக்கு போக வேண்டாம், நீ பத்ரிக்கு போக வேண்டாம், நீ புராண ஸ்லோகம், ஏன்னா அங்கங்க போறது இருக்காருன்னு கேட்டா அங்கங்க கோயில்ல இருக்கிற பகவான உள்ளுக்குள்ள மனசுல கொண்டு வந்து வைக்கிறதுக்காக தான், அந்த மனசுக்குள்ள பெருமாள் வந்துட்டார் அப்படின்னா அப்ப நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, அதனால பெருமாள் கோயில்ல இருக்கிறதுக்காக கேட்டா அந்த கோயில இருந்து நேரம் இந்த கோயிலுக்கு வர, இந்த மனசு அப்படிங்கிற கோயிலுக்கு வரதுக்காக தான் அந்த கோயிலுக்கு, அதுதான் ஆழ்வார் சொல்ற நெஞ்சமே நீள்நகராக, மனசே ஒரு பெரிய நகரமாக ஆக்கி நெஞ்சத்தையே ஒரு கோயிலாக ஆக்கி உள்ளுக்குள்ள வந்திருக்கானே அப்படின்னு. திருக்காட்கரையப்பன் காரக்கும் காட்கரையப்பன் கடியனே அப்படின்னார். இந்த திருக்காட்கரையப்பனை பத்தி சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்யும் போது இதே விஷயத்தான், திருக்காக்கரையில் திருக்கடித்தான், திருக்கடித்தானமும் என்னுடை சிந்தையும் ஒரு கடித்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் அப்படிங்கிற, திருக்கடித்தானத்துல இருக்கான் பெருமா, என்னுடைய மனசுக்குள்ள இருக்கும் கோயில் கொண்டான் திருக்கடித்தானம், கோயில் கொண்டான் அதனோடு என்ன ஜம் அப்படிங்கிற, திருக்கடித்தானத்துல கோயில் கொண்டான், அப்புறம் அந்த திருக்கடித்தானங்கிற கோயிலோட கூட அப்படியே மொத்தமா வந்து என் மனசுக்குள்ள கோயில் கொண்டான், அதான் திருக்கடித்தானங்கிறது ஒரு கோயில் ஆழ்வார், என்னுடைய மனசுங்கிறது ஒரு கோயில் ஆழ்வார், திருக்கடித்தானம் கோயில் ஆழ்வாருக்குள்ள இருக்கிறவர் யார் அப்படின்னா பெருமாள், என் மனசுங்கிற கோயிலுக்கா கோயிலுக்குள்ள இருக்கிறவர் யாருன்னா திருக்கடித்தானம், மனசுக்குள்ள திருக்கடித்தானம் இந்த திருக்கடித்தானத்துக்குள்ள பெருமாள் இருக்கா, ஆனா திருக்கடித்தானம் என்னுடைய சிந்தையும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதைத்தான் ஆழ்வார் அங்கங்க அனுபவிக்கிற திருமாலின் ஜோலை வேலையே அப்படின்னா, அங்கே என் தலையேங்கிற, என் மனமே அப்படிங்கிற, என் மனமே வாக்கே கருவுமே அப்படிங்கிற, எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கான் அப்படிங்கிற, ஆனா உண்மையில அதுதான், கோயில்ங்கிறது பாலாலயம் போல, மனசுங்கிறது உண்மை கோயில் போல, அதாவது கோயில் கோயில்ல திருப்பணி பண்ணும்போது பெருமாளை பாலாலயமாக இட பண்ணிடுவா, பால ஆலயம் இந்த பெரிய ஆலயத்தை திருப்பணி பண்ண போறா, சின்னதா ஒரு ஆலயம் மாதிரி ஒன்று பண்ணி பெருமாள் அதில் வேலை பண்ணுவான், எதுக்காக அப்படின்னு கேட்டா மறுபடியும் அந்த பெரிய ஆலயத்துல திருப்பி வரணும், இந்த கோயிலெல்லாம் சரி பண்ணி முடிச்ச உடனே ஒரு சம்பரோக்ஷம் பண்ணி இந்த பாலாலயத்திலேருந்து பெருமாளை அந்த பெரிய ஆலயத்துல வேலை பண்ணுவான். இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் பாலாலயமா, நம்ம மனசு அப்படிங்கறத உண்மையான ஆலயம் மனசுக்குள்ள வளங்கிறதுக்காக, அதனால நெஞ்சமே நீளாக இப்படிப்பட்ட எம்பெருமானைத்தான் நீ இந்த வாசகம் சொல்லும், என் மனசுல வந்து இருக்கான் வந்தா என் மனம் புகுந்தாய் மந்தி நின்றாய் அப்படிங்கிற திருமங்கி ஆழ்வார், நெஞ்சமே நீள்நகராக இருந்த என் தஞ்சனே, எதுக்காக மனசுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னா ரக்ஷகனாக மனசுக்குள்ள வந்திருக்கான், அவனை காப்பாத்துறேன், நான் இங்கு வெளியிலலாம் இல்ல மனசுக்குள்ள இருக்கேன், இருந்துண்டு நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற, ரக்ஷகனே அப்படின்னு அர்த்தம், தன்னிலங்கைக்கு இறையை சற்ற நஞ்சனே, லங்கையினுடைய இறை லங்காதிபதி யார், ராவணன், ஆசிரித சமீகத விரோதி நிரசன சமர்த்தனாய் தத் சமீகித நிவர்த்தன உபாயஜனமாயிருந்தனே, நெஞ்சு உன்னை நினைக்க அருள் செய்தா போலே, நானும் உன்னை நினைக்க அருள் செய்தருள வேண்டும் என்று எப்போதும் அலற்றா நிற்கும் என் வாசகம் என்கிறான் பிள்ளாஞ்சி சுத்தி, ஆசிரியர்களுடைய விரோதி ஒழிக்கிறான்ங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்ற, இலங்கைக்கு அதிபதியான ராவணனை ஒழித்தவன், அவனை ஒண்ணுமில்லாமல் பண்ணி விஷமாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு விஷம், ராவணனை சேர்ந்தவர்களுக்கு விஷம், தன் இலங்கைக்கு தன் அப்படின்னா ரெண்டு அர்த்தம், ஒன்னு தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு தன்மை அப்படின்னா நீச்சத்தன்மைன்னு அர்த்தம், தன் இலங்கை அப்படின்னா நீச்சமான இலங்கை, அந்த நீச்சம் பெருமாள் என்ன பண்றார், பெருமாளே வாசம் பண்ணும்போது கோயில வாசம் பண்றார்,
ஆழ்வாருடைய மனசுல வாசம் பண்றார். நெஞ்சமே நீள் நகராக இருந்த என் கண்ணே அப்படின்னாலும் ஆழ்வாருடைய மனசுல வாசம் பண்றார். இப்படி லங்கைக்கு போனார்களோ அங்க வாசம் பண்ணலாமே அப்படின்னா தன் லங்கை வாசம் பண்ண ஏற்ற இடம் இல்லை, மோசமான இடம், நல்ல இடத்துல தானே வாசம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணார்னா தன் இலங்கைக்கு இறை செற்ற லங்காதிபதி ஒழித்தவன் என்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தன்னா குளிர்ந்த அப்படின்னு அது ஒரு விதத்துல உயர்த்தியை சொல்கிறது. அதாவது லங்கைக்கே ஒரு சில உலை உயர், அதாவது போக்கியமான வஸ்து, தன்னா குளிர்ச்சி, குளிர்ச்சின்னா போக்கியமா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைகள்லாம் கூட தண்ணீர் தானே விளையாது. அந்த மாதிரி லங்கை அப்படி இருக்கான், லங்கையை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறான், ஆஞ்சநேயர் ஆச்சரியப்படுறார், ராமன் ஆச்சரியப்படுறார், எப்படி இருக்கு இந்த ஊர், சொர்க்கோயம் தேவலோகோயம் இந்திரசேயம் புரி பவே, இது சொர்க்கமா இது தேவலோகமா, நீ இந்திரனுடைய புரியா, பூலோகத்தில் இப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாராம் ஆஞ்சநேயர். லங்கையை சாயங்கால வேலையில பாக்குறாரு, இங்கங்க விளக்கெல்லாம் ஏற்றி அங்கங்க தீபட்டி தான் வச்சு நல்ல ஸ்வர்ணமும் வெள்ளியும் இப்படி சிகரங்கள்லாம் இருக்க பல பல பலன் பிரகாசிக்கிறது லங்கை, இது சொர்க்கமா சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட இலங்கை, லங்கையும் லங்கையை போய் லங்கா எப்படி இருக்கும் பார்க்கணும்னு ஆஞ்சநேயர் வரவே சீதாதேவ தேடணும்னு வந்த, ஆனா அவருக்கே அந்த லங்கையானது இவ்வளவு அழகா இருக்குன்னு கொண்டாடுறார். அப்படின்னு தன் இலங்கைக்கு இறையை சேர்க்கிற அப்படிப்பட்ட லங்கைன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அதை காட்டிலும் சாட்சாத் சுவாமி சொன்ன இந்த அர்த்தம் பொருத்தம், நீச்சமான இலங்கை, நீச்சமான இலங்கைக்கு இறையை சேர்க்கிற நீச்சருக்கு வாசஸ்தானமான லங்கைக்கு அப்படிங்கிற, ஏ லங்கையே நீச்சம்னு சொல்ற அப்படின்னா நீச்சர்கள்லாம் இருக்கிற அப்படின்னால நீச்சம்னு சொல்ற, அத்திய சந்தோ நவாசந்தி சதோபா நாலு வர்த்தசே ததா ஹி விபரீதேயம் புத்திராச்சார வர்ஜிதா அப்படிங்கிற சீதா பிராட்டி ராவணங்கிட்ட, ஏன்பா லங்கையில நல்லவானே யாரும் கிடையாதா, உனக்கு நல்லது சொல்றதுக்கு நாலு பேர் கிடையாதா, ஒரு ஊர்னு ஆச்சாரியர் இருக்க வேண்டாமா, அங்க இருக்கிற மனுஷர்களுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு சந்தேகம் வந்தா தீர்த்து கொடுக்கறதுக்கு, நீங்க இதை செய்யோ இதை செய்யாதங்கோ சொல்றதுக்கு, மனுஷர்களை கோயிலுக்கு ஐஷன் போறதுக்கு, லீடு பண்றதுக்கு, நைட்டு கொண்டு போவதற்கு ஸ்வயம் ஆச்சினோதி சாஸ்திரத்தான் ஆச்சாரியை சாபித்திரு ஸ்வயம் ஆச்சரதே தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே அப்படின்னு ஒரு பெரியவர் ஒரு ஊர்ல இருந்தார்னா அந்த ஊர் குறைச்சிருக்கு, யாராவது ஒருத்தர் இருந்தா பொருள் கோயில் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ பகவத் கதைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ காலக்ஷேபங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ சத்விஷயங்களுக்கு நமக்கு வழி காட்டுறதுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு ஒருத்தர் இருந்தா நினைச்சுக்கோங்க, ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடு கூட அந்த ஊர் குறைச்சிருக்கு இல்லையா. அப்ப இங்க கிடையிலையா, இங்க யாருமே கிடையாதா, இங்க சந்தோஷ வாசந்தி லங்கையில உனக்கு சத்து சத்துக்கள் யாரும் இல்லையா, மகான்கள் யாரும் இல்லையா, உனக்கு எடுத்து சொல்றா யாரும் இல்லையா, ஏன் கேக்குறீங்கன்னா கதாச்சி விபரீதாத்தே புத்தி, இல்லடா உன் புத்தி இப்படி போயிடுத்தே போயிருக்காது, இப்ப கூறத்தால் இருந்தார்னா அந்த ஊர்ல எல்லாருமே ஸ்ரீகிருஷ்ணவா இருப்பார், ஒரு ராமானுஜர் இருந்தார்னா அவர் ஊரையே மாத்தி ஸ்ரீகிருஷ்ணா, அப்படி இருக்கும்போது ராவணனை மாத்திரத்துக்கு யாரும் சதோவா நானு வர்த்தசே, ஆனா உண்மையிலேயே கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா விபீஷன் இருக்க பரம தர்மமான ஒரு விபீஷன் இருக்க, ஆனா அவர் சொல்றத நீ கேட்கல அப்படி இருக்கணும், ஒன்னும் சொல்றவா இல்லை இல்ல சொல்றத கேட்கறவா இல்லை, இதான் பெரிய கஷ்டம், சில ஊர்ல சொல்றவா கிடையாது, சில ஊர்ல சொல்றத கேட்கறவா கிடையாது, அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்க ஏகாந்தமா. இப்ப லங்கை எந்த கதையில சேர்ந்து எதுவானாலும் உனக்கு விபரீதமான புத்தி வந்துருச்சு அப்படிங்கிறார். அதனால சாட்சாசுவாமி சாதிக்கிறார் தன் இலங்கை அப்படின்னா நீச்சர்கள் இருக்கக்கூடிய இலங்கை, நல்ல உத்தமர்கள் சொல்றத கேட்கறதுக்கு, விபீஷன் சொல்றத கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்லையே, இந்திரஜித் சொல்றத கேட்கறதுக்கு தானே ஆள் இருக்கான் அந்த ஊர்ல, அதனால அப்படிப்பட்ட ஒரு இடம் அது தன் இலங்கை இறை, அதான் பார்த்தான் பெருமாள், அதை வந்து ஒழிச்சிட வேண்டியதுதான். மகாபாபியான ராவணன் தன்னிலங்கைக்கு இறையை செற்ற நஞ்சனே, அதாவது எனக்கு தஞ்சன், இலங்கைக்கு நஞ்சன் விஷமாக இருக்கக்கூடிய, எனக்கு தஞ்சனா இருக்கக்கூடிய ஹிருதயத்துல வந்திருக்கான், இலங்கைக்கு நஞ்சனாக விஷமாக இருக்கக்கூடியவன் அங்க இருக்கவும் ஒழிச்சிட்டு இவரும் அங்க இல்லாம கிளம்பிட்டான். ஞானம் கொள்வான் குரலாகிய வஞ்சனே, அடுத்தது
இந்த உலகத்தை எல்லாம் தன் வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வாமனாவதாரம் எடுத்த பெறுவானே அப்படின்னு அர்த்தம். ஞாலம் கொள்வான். இப்போ ராவணனை கொன்னார் அப்படின்னு முன்னாடி சொன்னார், தன் இலங்கைக்கு இறையை செற்ற அப்படின்னார். ராவணனை கொண்டும் அந்த லங்காபுரியை எடுத்து விபீஷனுக்கு கொடுத்துட்டான் இல்லையா, விபீஷனுக்கு அந்த அபிஷேகம் பண்ணிட்டான். அந்த மாதிரி மகாபலியை கொண்டும் அந்த மகாபலியுடைய ராஜ்யத்தை பிடிக்கி இந்திரனுக்கு கொடுக்கலாம். இந்திரன் தான் கேட்டுக்கான், எனக்கு ராஜ்யம் வேணும்னு கேட்டுக்கான், என் ராஜ்யத்தை மகாபலியை பகிர்ச்சின்னு விட்டார், எனக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்டுக்கான். அப்போ ராவணனை கொண்டும் விபீஷனுக்கு அபிஷேகம் பண்ணா போலே மகாபலியை கொண்டும் ராஜ்யத்தை பிடிக்க இந்திரனுக்கு கொடுக்கல முடியும். ஆனா பெருமாள் கொடுக்கலையா, ஞாலம் கொள்வான் எனக்கு வேணும் நூறு மணி எனக்கு கொடு, நான் அளந்து எடுத்துக்கிறேன் தான் கேட்க ஆசைப்படுறான். ஏன் அப்படின்னு கேட்டா, மகாபலி சக்கரவர்த்தி ராவணன் மாதிரி இல்ல, பரமாஸ்திகனா இருக்கக்கூடியவன், பகவானை மதிக்கக்கூடியவன், வந்திருக்கவன் விஷ்ணுன்னு தெரிஞ்சு அந்த விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணி தானம் கொடுக்கக்கூடியவன், அஸ்வமேதயாகம் பண்ணக்கூடியவன், பிரகலாதனுடைய பேரன், வேற என்ன வேணும் பெருமாளுக்கு? அதனால பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, இவன் பெருமையை கொஞ்சம் கூட குறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். மகாபலியனுடைய பெருமையை கொஞ்சம் கூட குறைக்க கூடாது. ஆனா அப்போ உலகத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கணுமே, எப்படி வாங்குறதுன்னு கேட்டா கொடுத்துட்டு போறான். கேட்டா நீ போய் அவர்கிட்ட கேட்பாரா அப்படின்னா, இதோ நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி உடனே பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி ஒரு வாமன ரூபத்திலே ஒரு பிரம்மச்சாரி ரூபத்திலே எனக்கு பிக்ஷைய குழு அப்படின்னு கேட்டு பெருமாள் போறான். இதுதான் ராவணனுக்கும் மகாபலிக்கும் இருக்கிற வித்தியாசம். கொண்டு சாதிக்கணும், இங்க கேட்டு இறைந்து இறந்து சென்று நீ எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்ட அவன் கொடுக்கச்ச அந்த சந்தோஷத்தினாலே இதை எடுத்துக்கிறான். அந்த ஒரு குணத்தையும் நினைக்கிறேன். ஞானம் கொள்வான் குரலாகிய வஞ்சனே, வஞ்சன் வஞ்சகன் தான் வாமனா வந்திருக்கானே தவிர உண்மையில வாமனன் இல்லையே, அவனையே ஏமாத்துறார். அவனை எதுக்கு ஏமாத்தணும்? மகாபலியன் மகாபலி விஷ்ணுவாவே போய் விஷ்ணு ரூபத்திலேயே போய் மகாபலியிட்ட கேட்டு எனக்கு குருபானோ கொடுப்பான். சுக்கராச்சாரியர் சொன்னார் மகாபலி கிட்ட, அப்பா வந்திருக்கிறவன் விஷ்ணுவா, உன்னை ஏமாத்திடுவான், மொத்தத்தையும் அளந்துருவான் அப்படின்னா. மகாபலி சக்கரவர்த்தி வந்திருக்கிறவன் விஷ்ணுன்னா எனக்கு பரம சந்தோஷம், விஷ்ணுவுக்கு தானம் கொடுத்தவா லோகத்துல யார் உண்டு? மகாபலி சக்கரவர்த்தி தவிர விஷ்ணு யார்கிட்ட கை நீட்டு வாங்கிட்ட? அதனால எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது, நான் மொத்தத்தையும் கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்கிட்ட பகவான் வந்து விஷ்ணுவாவே வந்து கேட்கலாம், ஆனால் வஞ்சனே வேற வேஷம் போட்டு வர. ஏன் அப்படின்னு கேட்டா, அவளுடைய கர்வத்தை அடக்கணும். மகாபலிகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு தோஷம், நான் எது வேணா கொடுப்பேன். அத வாமனன் கிட்ட சொல்றார் மகாபலி, மூவடி மண்ணுதான் அப்படின்னு கேட்டபோது உனக்கு மூவடி மண்ணு கொடுத்தா எனக்கு அவமரியாதைங்கிற. ஏன்னா எங்கிட்ட கேட்டா நிறைய கேட்க வேண்டாமா? ஒரு கோடீஸ்வரன் போய் நம்ம டொனேஷன் கேட்கணும் வச்சுக்கோங்க, 5 ரூபா கொடுக்கும் கேட்க மாட்டோம். கோடீஸ்வரன் போய் ஒரு 5 ரூபா கொடுங்க அப்படின்னா அவர் 5 லட்சம் கொடுப்பார். 5னா 5 லட்சம் எடுப்பாரு தவிர வெறும் 5 ரூபா எடுக்க மாட்டார். இல்ல 5 ரூபா போறோம் அப்படின்னா, இந்த 5 ரூபாய்க்கா எங்கிட்ட வந்த அப்படிங்கிற, இதுக்கா எங்கிட்ட வந்த, என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, உனக்கு கொடுத்தா எனக்கும் பெருமையா இருக்கணும் உனக்கும் பெருமையா இருக்கணும். மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் வாங்கினா நான் மகாபலிக்கு தானம் வாங்கிட்டேன் வெளியில சொல்லும்படியா இருக்கணும். வெறும் 3 மணி கூடாதுன்னு சொன்னா ஆனா பெருமாள் எனக்கு வேணுங்கிறார். அதனால அவனுடைய அகம்பாவத்தை குலைக்கும்படியாக ஒரு சின்ன ரூபத்தை எடுத்து பெருமாள் இருக்கார் இல்லையா. அதனால வஞ்சன் ஞாலம் கொள்வான் குரலாகிய வஞ்சனே என்னும் எப்பொழுதும் என் வாசகமே, என் வாசகம் எப்பொழுதும் என்னும் என்று நினைக்கும் அப்படிங்கிற. அப்போ இதுல அழகா பிள்ளாம்பூர் அர்த்தம் சாதிக்கிறார், நெஞ்சு உன்னை நினைக்க அருள் செய்தா போலே நானும் உன்னை நினைக்க அருள் செய்தருள வேணும் அப்படிங்கிற. நெஞ்சமே நீள்நகராக இருந்த என் தந்தனே அப்படின்னு சொல்ற அருள், என்னுடைய மனசுக்குள்ள நீர்தானே வந்து இருக்கிய, அப்ப என் மனசுனாலே உண்மை நினைக்கும்படியாக நீர்தானே வந்து அனுகிரகம் பண்ண. அது மாதிரி மனசுக்கு அனுகிரகம் பண்ணாவது எனக்கு அனுகிரகம் பண்ணு, நானும் உன் நன்னா அனுபவிக்கிறேன் அப்படின்னா. இது என்ன வேடிக்கையா இருக்கு, மனசு அனுபவிக்கிறதுன்னு தனி, நீர் அனுபவிக்கிறதுன்னு தனியானா அப்படின்னு கேட்டா, அப்படின்னு
நான் பலவிதமா அனுபவிக்கிற மாதிரி, என் மனசுனாலும் அனுபவிக்கிற மாதிரி எல்லா விதத்தினாலையும் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும். என் மனசுக்குள்ள வந்து நீ இருக்கீன்னா நான் மனசான அனுபவிக்கிறேன், ஆனா அது போறாது எனக்கு என் வாசகத்தினாலே அனுபவிக்க, நான் இன்னும் பல விதத்தினாலே அனுபவிக்கிறேன். என் வாக்குல வந்து உட்காரு, மனசுல வந்து உட்காந்துற இல்லையா, வாக்குல வந்து உட்காரு, வாசகத்தினாலே நான் அனுபவிக்கணும் என்பதாக அர்த்தம். என்று எப்போதும் அலற்றா நிற்கும் என் வாசகம் என்கிறார். வாசகமே ஏற்பாருள் செய்யும் வானவரதம் நாயகனே, நாளிலன் திங்களை கோல் விடுத்து வேக வேயகம் பால் வெண்ணெய் தொடு உண்ட ஆனாயர் தாயவனே என்று தடவும் என் கைகளே. இந்த பாசுரத்திலே கைகளை சொல்றார். கைகள் தடவும், தடவுன்னா தேடி தடவி பார்த்து பெருமாள் எங்க இருக்க அப்படின்னு பார்க்க. இப்படிப்பட்ட பெருமாள் அப்படின்னா ஒரு மூங்கில் வீட்டுக்குள்ளே போய் அங்கே தன்னுடைய ஆச்சரியமான சந்திரனை போன்ற திருப்பற்களை காண்பித்து அந்த ஒளியினாலே ஒரு பிரகாசம் ஏற்பட அங்கே இருந்த வெண்ணையை தான் களவு கொண்டு புஜித்தவன் எம்பெருமான், ஆயர்களுக்கெல்லாம் நாயகனாக இருந்தவன் எம்பெருமான், என்னுடைய வாக் இந்திரியம் அவனை தோற்றும் பண்ணும்படியாக அருளி அருள் செய்தவன் எம்பெருமான், நித்திய சூரிகளுடைய நிர்வாகன் எம்பெருமான், இப்படியெல்லாம் அனுசந்தானம் பண்ணி என்னுடைய கைகளானது உன்னை எப்பொழுதுமே தடவி தேடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு இது கருத்தம். இந்த பாசுரத்து வானவரதம் நாயகனாய் வைத்து வாசகமே ஏத்த அருள் செய்தருளினா போலே, அபினவ பூர்ண சந்திர கிரணம் போலே, திருமுத்தின் ஒளி புறப்படும்படி திருப்பவளத்தை திறந்து வெண்ணெய் தொடு உண்ட உன்னுடைய அழகை நானும் ஏற்கும்படி அருள் செய்தருள வேணும் என்று துவளும் என் கைகள் என்கிறார். தடவும் என்னுடைய கைகள் எதுக்காக கேட்டார், கண்ணனை ஆலிங்கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக. சத்தங்கள் ஆலிங்கன ரூப சொவருத்தியும் ஆசைப்படுகின்றன என்று கருத்து பெருமாளை பார்த்தார். அத்தியந்த ஆசையில இருக்கிற அப்படின்னா ஆலிங்கனம் அடிக்கணும் தோணும், துருவனுக்கு தோணித்தான். அப்படிதான் முன்னாடி பெருமாள் வந்து நின்ற உடனே சின்ன குழந்தையானபடினால அவன் அப்படியே பெருமாள் அப்படியே கட்டின்றுள்ளாமா அப்படின்னு தோணித்தான், கட்டி முத்தம் கொடுக்கலாமான்னு தோணித்தான் அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி ஆழ்வார்க்க தோன்றும். வாச்சகமே ஏற்ற அருள் செய்யும், போன பாட்டில சொன்ன மாதிரி என்னுடைய வாக்குனாலே உன்னை தோற்றம் பண்ணும்படியாக அனுகிரகம் செய்தவன் எம்பெருமான், வாகிந்திரியமே ஏற்கும்படியாக கிருபை பண்ணினவன் எம்பெருமான், வாச்சகமே ஏத்த அருள் செய்யும் வானவரதம் நாயகனே, வானவர்களுடைய நாயகன் நான் நித்திய சூரியனுடைய நாயகன். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பிள்ளான்னு சொல்ற நித்திய சூரிகளுடைய நாயகனாக இருந்து அப்படிப்பட்ட பகவான் என்னுடைய வாக்கினாலே நான் ஏற்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு வச்சுக்கணும். நித்திய சூரியனுடைய நாயகனா இருக்கக்கூடியவன யாரும் சோத்தம் பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை ஆதிசேஷன் சோத்தம் பண்ணலாம், ஏன்னா 1000 நாக்கு இருக்கு அவருக்கு, 1000 நாக்குனாலே ஆதிசேஷன் சோத்தம் பண்ணால் ஓரளவு யுக்தமா இருக்கும். வக்தா சகஸ்ரவதனாக புருஷ ஸ்வயம் சேது அப்படிங்கிற ஒரு இடத்துல சுவாமி தேசியம் பாதுகாஸ்திரத்தை சொல்லும்போது சாதுக்கியனுடைய பிரபாவத்தை யார் சொல்லலாம் அப்படின்னா திருமணம் தான் சொல்லலாம், வேற யாரும் சொல்லக்கூடாது. சகஸ்திர சீருஷா புருஷான்னு 1000 தரை அவருக்கு இருக்கு, 1000 முகம் இருக்கு, 1000 வாய் இருக்கு, 1000 வாயினாலே அவர் சோத்தம் பண்ணா ஓரளவு யுக்தமா இருக்கும். இல்லாட்டா என்ன பண்றது, இல்லாட்டா நம்மளால முடிகிற காரியமா அது. ஒரு இடத்துல கோட்டி அர்ச்சனை அப்படின்னா பெருமாளுக்கு கோட்டி அர்ச்சனை பண்ணணும், கோட்டி நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். கோட்டி அர்ச்சனை பண்ணணும் எப்படி முடியும், என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியறது அப்படின்னா வாசம்னா அப்படி இல்லை, என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியறது அப்படின்லாம் இல்லை, நிறைய பேரை சேர்த்து வச்சுப்போம், ஒரு 100 பேரை சேர்த்து வச்சுப்போம்,
நூறு பேர் சேர்ந்து சகசனம் அர்ச்சனை பண்ணா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவத்தனும் சகசனம் அர்ச்சனை பண்றா, நூறு பேர் சேர்ந்து சகசனம் அர்ச்சனை பண்ணணும்னா 100 × 1000 நாமம் ஆகும். அப்போ அது 100000 ஆகும். அது மாதிரி இந்த 100000 100000 சேர்ந்தா 1 கோடி ஆகும். அதான் கோட்டி அர்ச்சனை. லட்சார்ச்சனை அப்படின்னு கோயில நடக்கிறது, அது இந்த ரீதியில் தான் நடக்குது. ஏகதின லட்சார்ச்சனை, ஒரே தினத்துல லட்சார்ச்சனை அப்படின்னா ஒருத்தரே இல்லை, ஒரு 10 பேர் இருக்க 10×1000 10000 10 தடவை சொன்னா 100000. சாஸ்திரம் அவங்க சொல்ற அப்படியாக ஒருத்தரே எதிர்வான ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, 1000 பேர் ஸ்தோத்திரம் ஆகும். அது 1000 தலை இருக்கக்கூடிய ஆதிசேஷனும் இல்ல 1000 முகம் கூடி இருக்கக்கூடிய திருமாவளும் அவள் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் நித்திய சூரிகள் நாயகனாக இருக்கக்கூடியவன். அவள் நான் சொல்லும்படியாக அனுகிரகம் பண்ணியிருக்கான். நாம சொல்லலாம், அவன் சொல்லக்கூடாது, ஆனா நாமளே சொல்லும்படியாக பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். நமக்கும் கிருபை பண்ணிருக்க, நீங்களும் சொல்லுங்க பரவாயில்ல நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றது. உண்மையிலே பெருமாள் என்ன பண்ணணும், நீங்களும் வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு என்னடா தெரியும், பெருசாம உட்காருங்க, யாரும் எதையும் ஸ்தோத்திரமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க. நாம ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் கேட்டுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். நாம ஸ்தோத்திரம் பண்ணும்படியான ஒரு யோகியதையும் நமக்கு கொடுத்துருக்கான். அதான் வாசகமே ஏத்த அருள் செய்யும் வானவர்த்தம் நாயகனே. வானவர் நாயகனா இருக்குது, என்னுடைய வாசகத்தினாலே உன்னை ஏத்த அனுகிரகம் பண்ணியிருக்கானே அப்படின்னு இதை சொல்றேன். நாள் இளம் திங்களை கோல் விடுத்து, நாள் புதிய இளம் திங்கள் பாலச்சந்திரன் அவனை கோல் விடுத்து தேஜஸை ஒளியினை பரவ செய்து. அதாவது கிருஷ்ணாவதாரத்துல இருட்டில போய் கண்ணன் வெண்ணெய் கழுவு கொள்ளணும்னு போறான். இருட்டில எப்படி கண்டுபிடிப்பான் எங்க வெண்ணெய் இருக்குன்னா, கண்ணன் சிரிப்பானா, சிரிச்சா அந்த பல் அழகு இருக்கு இல்லையா, பல்லுல இருந்து ஒரு ஒளி ஒரு ஒளி ஒன்று வருமா, அந்த ஒளியினாலே அவன் வெண்ணெய் எங்க இருக்குங்கிறத அவனாலே கண்டுபிடிச்சுக்க முடியுமா இல்லைன்னு. வெள்ளி முதற்போல் சில பல்லியலகங்கிற தெரியாது, வெள்ளி மாதிரி இருக்கு பல்லு. அதனால அந்த அந்த ஒரு அழகை சொல்ற, அபினவ பூர்ண சந்திர கிரணம் போலே திருமுத்தின் ஒளி புறப்படும்படி திருப்பவளத்தை திறந்து வெண்ணெய் தொடு உண்ட உன்னுடைய அழகை. இந்த அழகுதான், இந்த அழகை பார்த்தாதான் கைகள் வந்து தடவும், இப்படிப்பட்ட ஒரு அழகு அப்படிங்கிற. இப்போ கைகள் என்ன பண்ணுங்கட்டா, வாக்குக்கு கிடைச்ச பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. நாள் இளம் திங்களை கோல் விடுத்து பல்லு அர்த்தனை பல பலன்னு பிரகாசமா இருக்கும். அதுவும் கிருஷ்ணன் வேற கருப்பா இருக்கான், இருட்டு வேற கருப்பா இருக்கு, அதுல பல் முத்தின் ஒளி இருக்கேன். தந்த பங்கியை சந்திரனாக சொல்லி அப்படிங்கிற பல்லுதான் சந்திரன் போல பிரகாசமா இருக்கு. இருட்டுல சந்திரன் தான் நல்லது இல்லையோ, அதனால பெருமாளுடைய திருப்பல்லினுடைய சந்திரன் போல இருக்கான். நாளிலும் திங்களை கோல் விடுத்து வேயகம்பால் வெண்ணெய் தொடுகுண்ட. வேயகம் அப்படின்னா வேணு கிருகம், மூங்கில் நாளே செய்திருக்கக்கூடிய வீடு. முன்காலத்துல மூங்கில் வீடுதான் அனுபவ பிரசித்தி. அது உள்ளுக்குள்ள போய் வெண்ணெய் தொடுகுண்ட ஆனாயரு தாயவனே, வெண்ணையை களவு கொண்டான் எம்பெருமான். ஆனாயரு தாயவனே, கோபர்கள் அவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன். வேயகம்பால் வெண்ணெய் தொடு உள்ள ஆனாயரு தாயவனே என்று தடவும் என் கைகளே அப்படிலாக சொல்லி என்னுடைய கைகளெல்லாம் தடவும் அப்படின்னு. ஆக வாத்தகமே ஏத்தன ஆரம்பிச்சதுனாலே என்னுடைய திரு வாக்கினாலே உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறா போலே, நித்திய சூரிகள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறா போலே, இப்பொழுதும் உண்மை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், என்னுடைய கைகள்னாலே உண்மை கட்டி பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டது இங்கே தெரியும் இந்த பாசுரத்தில். அதனால அடுத்த பாசுரம், கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை வைகளும் மாத்திரை போதும் ஓர் வீடின்றி வைகொள் பாம்பேறி உரைப்பரனே உன்னை மெய்குள்ள காண விரும்பும் என் கண்களே அப்படின்னு. கண்களுடைய பட்டினி,
கண்கள் ஆகியப்படுவதை சொல்லுகிறார். இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்பொழுது சித்தாகிருஷ்டி பிரவீணைகி அபிலபன சுகைகி ஸ்பர்சவாஞ்சாம் துகானைகி ஆதன்வாணைர்திதிருக்ஷாம் ஸ்ருதிஹிதமஹிதைஹி ஆத்மநித்யாதரார்ஹைஹி விஸ்லேஷாக்ரோஷகிருத்பிஹி ஸ்மரதரிதிகரைஹி தத்தசாயுத்யசங்கைஹி குர்வாணைர்பாலலௌல்யம் மிலிதகுணகணைஹி நித்யதிருஷ்யாங்கமாஹ என்பதுவாண்டி திருமேனியானது எப்பொழுதே அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதை இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லுகிறார். முதல் பாசகத்திலே சித்தா ஆக்கிருஷ்டி பிரவீணைகி அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. மனசை ஆக்கர்ஷிக்கிறான் இல்லை, மனசை ஆக்கர்ஷிக்க வல்ல குணங்கள் இருக்கு. அதாவது அந்த குணங்கள் தான் நம்ம மனசையும் இழுக்க முடியும் தான். இந்த பக்கம் போயிட்டு இருக்கிற மனசு ஒரு பக்கம் பார்த்தா லௌகிக விஷயங்கள்ல அந்த பக்கம் போயிட்டு இருக்கிற மனசு, அந்த மனசை இழுத்து தன் பக்கம் போக வைக்கும்படியாக எம்பெருமாண்டிய குணங்கள். அதான் ஆழ்வார் சொல்றேன், வல்வினையேனை இருக்கின்ற குணங்களை உடையார் அப்படின்னு. மகாபாபம் பண்ணவன் நானு, என்ன கூட இருக்கின்ற, என்ன கூட வலி இழுத்து இழுக்கின்ற திருகுணங்களை உடையவன் அப்படின்னு. பிறந்தமாயா மா பாரதம் பொருதமாயா அப்படின்னு. அப்போ இதுல சித்த ஆக்கிருஷ்டி பிரவீணி, மனசை நம்முடைய மனசை கூட இருக்கக்கூடிய. அடுத்து அபிலபன சுகைஹி, இரண்டாவது வாசகத்தை பத்தி சொன்னார் இல்லையா, என்னும் எப்பொழுதும் என் வாசகமே. அவர் சொல்ற சொல்லுவதற்கு சுகமான குணங்கள், முதல்ல நினைப்பதற்கு இழுக்கக்கூடிய நினைவை இழுக்கக்கூடிய குணங்கள். இப்போ நம்முடைய வாசகம் இருக்கும் இல்லையோ, அந்த வாசகத்துக்கு சொல்லுவதற்கு சுகமான குணங்களை உடையவர். சொன்னா சொல்லிட்டே இருக்கணும் போல. எப்படின்னா என்னும் எப்பொழுதும் என் வாசகம் என்னன்னு சொல்ற, எப்பொழுதும் என் வாசகம் சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னா. அப்போ எப்பொழுதும் சொல்ல சொல்ல எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கேன்னா பிடிச்சிருந்தா தானே எப்பவும் சொல்லிட்டு இருக்கு. எப்பவுமே திருவாய்மொழி சொல்லிட்டு இருக்கா ஒருத்தர், நான் திருவாய்மொழினா அத்தனை பிடிச்சிருக்கு. எப்பவுமே ஸ்தோத்திரவாடம் சொல்லிட்டு இருக்கா, ஸ்தோத்திரவாடம்னா எப்பவுமே அத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. எப்பவுமே பாட்டு பாடுறாருன்னா பாட்டு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆழ்வார் சொல்றேன், என்னுடைய வாசகம் எப்பவுமே உன்னுடைய குணங்களையே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா உன்னுடைய குணங்கள் என்னுடைய வாக்குக்கு அத்தனை போக்கியமா இருக்கு. எது பரம போக்கியமா இருக்கோ அதைத்தானே நம்ம திருப்பி 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 சொல்லிட்டு இருப்போம். கேட்ட ஒரே விஷயத்தையும் திருப்பி சொல்லுவோமா? பரம போக்கியமா இருக்கவே தானே அதையே திருப்பி சொல்லுவோம். அதனால என்னுடைய வாக்குக்கு போக்கியமா இருக்கு. அபில பன சுகைஹி காலக்ஷேபங்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய சீவாசிய காலக்ஷேபம், நிறைய உபன்யாசம், ராமாயண உபன்யாசம், வருஷா வருஷம் திருப்பாவளி உபன்யாசம், வருஷத்துக்கு நாலு தடவை ராமாயண உபன்யாசம், இல்ல வருஷா வருஷம் ஸ்ரீராமனுக்கு ராமாயண உபன்யாசம், கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏற ஸ்ரீவத் பாகவத உபன்யாசம், இன்னும் அது தவிர அங்கங்க இன்னும் என்னென்னவோ அதெல்லாம் உபன்யாசம் அப்படின்னா 30 வருஷம் 40 வருஷம் உபன்யாசங்கள்லாம் பண்றா. சொன்னதை தானே திருப்பி சொல்ல போறோம். முதல்ல என்ன சொன்னதோ திருப்பாவை அப்படின்னா திருப்பாவையில் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இவர் திருப்பி சொல்ல போறோம். திருப்பாவில சொன்னது தான் ராமாயணத்துல சொல்லுவா, ராமாயணத்துல சொன்னது தான் திருப்பாவில சொல்லுவா, மாற்றி மாற்றி சொல்லுவா. இப்ப திருப்பி திருப்பி சொல்றீங்க போர் அடிக்கலையா அப்படின்னா அது இல்லாப்பா சுகைஹி, சொல்வதே சுகம். இது மற்ற விஷயங்கள் மாதிரி போர் அடிக்கிற விஷயம் இல்லை, இது சுகமாக இருக்கக்கூடிய விஷயம். பகவத் குணங்களை சொல்ல சொல்ல சொல்பவருக்கு சொல்வது ஒரு ஆனந்தம். அதா திருப்பி திருப்பி சொல்லும் போது இன்னும் ஆனந்தம் அதிகமா இருந்து தவிர ஆனந்தம் குறைஞ்சு ஐயோ போர்மே அப்படின்னு தோண மாட்டேங்கிறான். பாராயணம் பண்றா விடாத பாராயணம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பாராயணம் பண்றது ஆனந்தமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியாக அபில பண்ண சுகைஹி, சொல்வதற்கு சுகமாக லீலைகள், சுகமான கல்யாண குணங்கள். வாசகம் ஏற்ப அருசியும் மாணவரதம் நாயகனை முன்னாடி இல்ல அதுக்கு முன்பாட்டுல சொன்னவன், நெஞ்சமே நீள்நகராக இருந்த என் தஞ்சனே, தன்னிலங்கைக்கு இறையச்சற்ற நஞ்சனே, ஞானம் கொள்வான் குரலாகிய வஞ்சனேன்னு சொல்வதற்கு ஆனந்தமா இருக்கு. அடுத்தது மூணாவது பாசுரத்துல ஸ்பர்ஷ வாஞ்சாந்துகானைஹி என்று தடவும் என் கைகளின் சொன்ன முடியாது, கைகள்னாலே தடவுவதற்கான ஆசையை உண்டு பண்ணி கொடுப்பவை. கைகள்னாலே தடவணம் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனை கைகள்னாலே தடவணம், தோளாறு தழுவணும்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டான்.
அப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு திருமேனி, அந்த திருமேனியை உடையவர். அத்தனை சுகுமாரமான, அத்தனை சௌந்தரியத்தோடு கூட, அத்தனை லாவண்யத்தோடு கூட இருக்கக்கூடிய திருமேனியை உடையவர். அதன் நாளிலும் திங்களை தோல்விடுத்து வேகம்பால் வெண்ணை தொடு உண்ட ஆணாயர் சாயவனி அப்படின்னா, பெருமாளுடைய அழக சொல்றாரு இல்லையா, பல்லு இந்த திருப்பல்லினுடைய அழகெல்லாம் சொன்னார் இல்லையா. அப்ப பிள்ளான் சாதிக்கிறார், உன்னுடைய அழகை நானும் ஏற்கும்படி அருள் செய்து அருள வேணும் அப்படின்னு சொன்னார். அருள் செய்து அவ்வளவு வேணுமா, இந்த அழகு இருக்கு இல்லையா, இந்த அழகை நான் சோத்திரம் பண்ண, என் கைகளே அப்படின்னா, கைகள்னாலே உன் அழகை சோத்திரம் பண்ண, கைகள்னால அழகை சோத்திரம் பண்ண முடியுமா, தடவும் என் கைகளே, எதுனாலையும் எதையும் பண்ண முடியும், அது மாத்திரம் இல்லாமல் இப்படிப்பட்ட அழகை சோத்திரம் பண்ணா போறாதுன்னு என் கைகள் என்ன பண்றது அறிஞம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அணைக்கணும் என்பதாக ஆசைப்படுகிறது. ஒரு சின்ன குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, சிரிச்சின் இருக்கு, பிரசன்னமா இருக்கு, எல்லார்கிட்டையும் வரணும் தாவறது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான்னா அந்த குழந்தைய தாத்து வச்சுக்கணும் அப்படின்னு. ஒரு பக்கத்தையே குழந்தை அழுகும், குழந்தை அழுமூஞ்சியா இருக்கு, கிட்ட வராது, போட்டு உடைக்கும் அப்படின்னா இருந்து வச்சுக்கோங்க, கிட்டே போகமாட்டான். இந்த கண்ணன்கிற குழந்தை அன்னைக்கு ஆயிர குலத்திலே ஒரு ஒரு கிரகத்திலும் எல்லாரும் கொஞ்சி குலாவும்படி ஊருக்கு ஒரு பிள்ளையாக இருந்திருக்கான். சரி, ஊருக்கு ஒரு பிள்ளைன்னா ஒருத்த ஒருத்தர் சங்காத்த பிள்ளைன்னு நினைக்கிறான், ஒரு ஆத்துக்கு ஒரு பிள்ளைங்கிற மாதிரி ஊருக்கே ஒரு பிள்ளையா இருக்கான் கிருஷ்ணன். இப்ப எல்லாரும் ஆசைப்பட்டா, கிருஷ்ணா எங்காத்துக்கு வாரா, நான் என் மடியில உன்னை உட்காந்து வைக்கிறேன், நான் உனக்கு வெண்ணெய் தரேன் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்டா, எங்காத்துலயே இரு நீ அப்படின்னு தான் ஆசைப்படுறா. அப்படி ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு திருமேனி, அது எல்லாருக்கும் இருக்காது, அது பகவானுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால்தான் அதை இங்க உதாரணமா சொல்ற, வேகம்பால் வெண்ணெய் தொடு உண்ட ஆணாயர் சாயவன், வெண்ணெயெல்லாம் திருடினானும் இல்லையோ, கிருஷ்ணன் போனான் வெண்ணெய திருடினான் தானே, உடனே யசோதை கிட்ட வந்து சொல்றா இல்லையா, இவன் வெண்ணெயை திருடினான் ரிப்போர்ட் பண்றா இல்லையா, இவன் வெண்ணெயை திருடினா இனிமே வீட்டு பக்கம் இவன் அனுப்பாதே அப்படின்னு சொல்லணும். ஆனா வெண்ணெயை திருடினான்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தை வரலன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் போய் என்ன இன்னைக்கு உங்க குழந்தை வரவே காணுமே அப்படிங்க, நீங்க தானே சொன்னோங்க நான் ஆத்துக்கு வந்தா வெண்ணெயை திருடுறேன் அப்படின்னு. சரிதாண்டி, அது வந்து வெண்ணைய திருடினாதான் எனக்கு நல்லா இருக்கு, இல்லாட்டா எனக்கு சரிப்படாது அப்படின்னு. அதனால கண்ணன் வரணும், வெண்ணைய திருடணும், அந்த கண்ணனை எடுத்துக்கணும், எடுத்துன்னு போய் யசோதைக்கு போவோம் அப்படின்னு ஆசாதம் வராம இருக்கக்கூடும். கைகள்னாலே கண்ணனை தொட்டு தடவி அவனை எடுத்துட்டு போனோம் அந்த இடத்துல அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். வேகம் வாழ் வெண்ணை தொடு உண்ட ஆணாயர் தாயவனே என்று தடவும் என் கைகளை, அப்படிப்பட்ட கண்ணனை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆழ்வாருக்கும் ஆசை. அதனால கைகள்னாலே தடவுகிறாரா அதுதான். அதனாலே இங்க என்ன சொல்லியாச்சு அப்படின்னா, ஸ்பர்சத்துக்காக ஒரு ஆசையை உண்டாக்கக்கூடிய ஒரு திருமீன், தொடரும்னு ஆசையை உண்டாக்கக்கூடிய திருமீன் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரமாக சுவாமி அருளி செய்கிறார். நாலாவது பாகம் நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளை சரணம்.